வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் இன்று திங்கட்கிழமை 21 காலை 10 கொடியேற்றத்தோடு ஆரம்பித்தது. பெருந்திரளான பக்தர்களின் அரோகரா கூஷங்களுக்கு மத்தியில் சிவாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் உரிக்க இந்த கொடியேற்றம் இடம்பெற்றது. மிக பெருமளவான பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றும் பொருட்டு அங்க பிரதர்ச்சனம் உட்பட பல்வேறு நேர்த்திகளில் இந்த நாளில் ஈடுபட்டிருந்தார்கள். கண்கொள்ளா காட்சியாக பக்தர்கள் குழுமியிருக்க அலங்கார கந்தன் இந்த நாளில் கொடியேற்ற நிகழ்வை முடித்துக் கொண்டு வெளிவீதி வலம் வந்த காட்சி மிக கோலாகலமான காட்சியாக அமைந்திருந்தது. செங்குந்தர் மரபினரால் வடிவமைக்கப்பட்ட கொடிச்சீலை பாரம்பரிய முறைப்படி நேற்று வேல்மடம் ஆலயத்துக்கு எடுத்து வரப்பட்டு அங்கு விசேட பூஜை வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் சிறிய ரதம் ஒன்றில் எடுத்து வரப்பட்டு நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் கையடிக்கப்பட்டிருந்தது. இன்று கொடியேற்றத்தோடு ஆரம்பித்துள்ள மகோத்சவம் எதிர்வரும் செப்டம்பர் 14 இடம்பெறவுள்ள தீர்த்த திருவிழா வரையான 25 நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெறவுள்ளது.